பிதாவின் வைராக்கியம். நீங்கள் பிதாவின் வைராக்கியத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர்தான் பிதாவின் வைராக்கியம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிற விஷயம் என்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வைராக்கியம். அந்த வசனத்தை வாசிப்போம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வைராக்கியம் இதை செய்யும். எதை செய்யுமா? அந்த ஆறாம் வசனத்தை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆமென். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். கர்த்தத்துவம் இங்க பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், உனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதுக்கு கீழே சொல்றாரு என் வைராக்கியம் இதை இவரை வச்சு இதையெல்லாம் செய்யும். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் வைராக்கியம். நீங்கள் பிதாவின் வைராக்கியத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர்தான் பிதாவின் வைராக்கியம். பிதாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என்னன்னா அத்தனை பேர் வியாதியை சுகமாக்கணும்டான். இயேசு அனுப்பி அவரை தொட்ட யாவரையும் சுகப்படுத்தினார். பிதாவின் வைராக்கியம். இயேசு தான் பிதாவோட வைராக்கியம் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். மூன்றாம் அதிகாரம், ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்திலே மனுக்குலம் வீழ்ச்சிக்குள் கடந்து செல்கிறது. பிசாசு ஒரு மிகப்பெரிய சதியை தீட்டி, ஒரு திட்டத்தை தீட்டி, அந்த சதி திட்டத்தின் கீழே மனுக்குளம் முழுவதையும் வீழ்ச்சிகள். ஆதாம் ஒருத்தனை ஏமாத்தி, என்ன சொல்லுங்க, ஆதாம் ஒருத்தனை ஏமாத்தினா என்ன? பொய் சொல்லி. நீங்கள் 50,000 கொடுங்க, உங்களுக்கு 10,00,000 தரேன் அப்படின்னு பொய் சொல்லுவது போல, பொய் சொல்லி உண்மை சொல்லி ஏமாத்திருந்தா விட்டுருப்பாரு. பொய் சொல்லி அவனை ஏமாற்றி அவனிடத்திலிருந்து ஆளுகையை பறித்து ஆதாம் ஒருவனை பாவத்திற்குள்ளாக்கினதனால் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் பாவத்துக்குள்ளாக்கிட்டான். இதுக்கு பேர் தான் மிகப்பெரிய சதி. ஆதாமை தாண்டி காயினம் பாவத்துக்குள்ளாக்கியிருந்தா கூட ஆதாம் இன்னொரு பிள்ளை பெற்றிருந்தான்னு வச்சுக்காங்களேன், அந்த சந்ததியெல்லாம் பாவம் இல்லாத சந்ததியாயிருக்கும். அவன் தெளிவாக சரியான நேரத்தில் வந்துட்டான். ஆதாமை விட்டுட்டோம்னா முத குழந்தை பறந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு, அது பாவம்லாம் சந்ததி ஆயிரும். அப்புறம் அவங்களுக்கு வேற ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும். அதனால சரியான நேரம், சரியான நேரத்தில் உள்ள என்றாயி ஆதாம பாவத்துக்குள்ளாக்கணும். ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் பாவத்துக்குள்ளாக்கின போது கர்த்தர் பார்க்குறாரு, பொய் சொல்லி என் பிள்ளைய நீ ஏமாத்திட்ட, இதை சாப்பிட்டா நீ சாக மாட்டடா, எவ்வளவு பெரிய பொய், ஆனால் சாப்பிட்டா நீ சாவன்னாரு. அவன் சொன்னா சாக மாட்ட. இது ஒரு நேர்மையான ஒரு போட்டியிலே பிசாசு ஜெயித்ததல்ல, ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி, ஒரு ஏமாற்றி வஞ்சகித்து ஆதாம்கிட்டருந்து வாங்கிட்டான். அப்போ தான் கர்த்தருக்குள்ள அந்த வைராக்கியம் எந்திரிக்குது. என் பிள்ளை நீ ஏமாற்றி ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் நீ எங்கே செஞ்சிட்ட? பாவத்துக்குள்ளே கொண்டு வந்துட்ட. ஒன்றுமே செய்யாமல் அவனை பாவத்துக்குள்ளாக்கிட்ட. இப்போ தான் பிசாசை பார்த்து அவர் சொல்கிறாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் அல்ல. வாக்குத்தத்தம் என்றால் ஆதாம்கிட்ட பேசியிருக்கணும். இது வாக்குத்தத்தம் அல்ல, இது சபதம். கைத்தட்டுங்க கொடுத்து அவருக்கு, இது சபதம். ஒரு ஆமேன் சொல்லுங்க அவருக்கு. ஆமேன். இது ஒரு சபதம். அவர் இங்கே நல்லா கவனிங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்கள் நண்பர்களிடத்தில் சொன்னால் அதற்கு பேர் என்னது? வாக்குத்தத்தம். ஆனால் உங்கள் எதிரிட்ட பேசுனா அவர் சொன்னார் அவர். அப்போ ஆசீர்வாதம் என்ன, வாக்குத்தத்தம் என்ன? சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் பிள்ளைகிட்ட சொன்னார்கள், அது வாக்குத்தத்தம். இவனை பார்த்து பேசினது என்னன்னா உன் தலையை அவர் நசுக்குவார். நான் நசுக்க மாட்டேன்டா, அவர் வருவார். என் வைராக்கியம் அதை செய்யும். அங்கே தேவன் பிசாசுக்கு எதிராக வைராக்கியம் கொண்டார். உன் தலையை நான் என்ன செய்வேன்? தலை என்றால் திட்டம், தலை என்பது அறிவு. உன் அறிவு, உன் திட்டத்தை எல்லாம் அவர் வந்து காலி பண்ணுவார். அதைத்தான் ஏசாயா சொல்கிறான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கீழே எழுதுறான் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும் ஆமென் ஹalleluya